வணக்கம். அந்த காலத்தில் பழைய சாதமும் கொத்தவரங்காய் வற்றலும் சாப்பிட்டவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் நாம் தான் நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு நம் பழைய உணவு முறைகளை மறந்து இன்று தினமும் ஒரு நோய் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்க போவது அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட கொத்தவரங்காயை பற்றி. இதில் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளான கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து ஆகியவை உள்ளன. மேலும் குறைந்த எரிசக்தி, அதிக நார்ச்சத்து, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் முதலியவையும் காணப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கொத்தவரங்காயை ஏன், எதற்கு, யாரெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். தவறாமல் இறுதி வரை பாருங்கள். கொத்தவரங்காயில் உள்ள கிளைகோ நியூட்ரியன்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவினை கட்டுப்படுத்துகின்றன. இது குறைந்த கிளைசமிக் குறியீட்டினை பெற்றுள்ளதால் இதனை உண்ணும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் ஏற்ற இறக்கங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே சர்க்கரை நோயாளிகள் இதனை உணவில் எடுத்துக்கொண்டு அற்புதமான மாற்றத்தை பெற முடியும். என்ன செய்தாலும் சர்க்கரையின் அளவு குறையவில்லை என்பவர்கள் 100 கிராம் கொத்தவரங்காயை 250 ml தண்ணீர் சேர்த்து முதல் நாள் இரவு வேக வைத்து காயையும் தண்ணீரையும் மூடி வைத்துவிட வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் உப்பு சேர்க்காமல் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடித்துவிட வேண்டும். இப்படி ஒரு வாரம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து, இதில் உள்ள கால்சியமானது எலும்புகளை பலப்படுத்துகிறது. மக்னீசியமானது எலும்புகளுக்கு வலுவூட்டி அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. எனவே இதை வாரம் 2 முறை உணவில் சேர்த்தால் பற்களையும் எலும்புகளையும் பலமாக வைத்துக் கொள்ளலாம். மேலும் எலும்புகளின் தேய்மானம், மூட்டு வலி ஆகிய பிரச்சனைகளுக்கு கொத்தவரை சிறந்த தீர்வாகிறது. மேலும் இது கலோரி அளவுகளில் மிக குறைந்த உணவாக இருந்தாலும் விட்டமின்களையும் மற்றும் தாதுக்களையும் அதிகமாக கொண்டிருக்கும் உணவு இது. ஆகையால் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தேவையற்ற எடையை குறைக்க முடியும். அதே போன்று இதில் காணப்படும் நார்ச்சத்தானது இரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவினை குறைக்கிறது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் குறைக்கப்பட்டு மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்கள் தடுக்கப்படுகின்றன. மேலும் இதில் காணப்படும் ஃபோலேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் போன்றவை இதய சம்பந்தமான நோய்களை தடுக்கிறது. அடுத்து, இதில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியினை அதிகரிக்கிறது. இதனால் ஆக்சிஜன் உள்ளிழுக்கும் திறன் அதிகரித்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் உடலின் உறுப்புகளுக்கு நன்கு செலுத்தப்படுகின்றன. ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் உடல் உறுப்புகளுக்கு சீராக செலுத்தப்படுவதால் அவை திறன்பட செயல்படுகின்றன. எனவே இக்காயினை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் சீரான இரத்த ஓட்டத்தை பெற முடியும். முக்கியமாக கொத்தவரங்காயில் காணப்படும் ஃபோலேட்டுகள் கருவில் இருக்கும் குழந்தை குறைபாடுகளின்றி வளர உதவுகின்றன. இக்காயில் காணப்படும் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதில் உள்ள விட்டமின் கே கருவில் உள்ள குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. எனவே இந்த காயினை கர்ப்பிணி பெண்கள் உண்டு ஆரோக்கியத்தை பெறலாம். மேலும் இது சிறந்த மலம் இலக்கியாக செயல்படுவதால் செரிமான பாதையில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் உதவுகிறது. எனவே இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் நல்ல செரிமானத்தை பெறுவதோடு மலச்சிக்கல் என்ற பிரச்சனையே இருக்காது. பொதுவாக உடலில் உள்ள ஃப்ரீ ராடிக்கல்கள் புற்றுநோயை விளைவிக்கக்கூடியவையாகும். கொத்தவரங்காய் உடலில் உள்ள இந்த ஃப்ரீ ராடிக்கல்களை கொன்று புற்றுநோயை தடுக்கிறது. மேலும் கொத்தவரங்காயை சாப்பிடும் பொழுது மூளை மற்றும் நரம்புகள் அமைதிப்படுத்தப்படுகின்றன. இதனால் மன அமைதி உண்டாகிறது. மேலும் சருமத்தில் இருக்கும் இறந்த செல்களை அழித்து புதிய செல்களை உருவாக்கும் தன்மை கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொத்தவரங்காயில் அதிகம் காணப்படுகின்றன. எனவே உங்களுக்கு கொத்தவரங்காய் பற்றிய மருத்துவ குணங்கள் இதுவரை தெரியாமல் இருந்தால் இப்பொழுது தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். வாரம் 2 முறை தவறாமல் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பல நோய்கள் உங்கள் கிட்டவே நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.